எங்கம்மா போனா? திருவான்மையூர் போங்க. இது பாரிஸ் போற வண்டி, திருவான்மையூர் போகாது, இறங்குமா? வண்டி போற இடத்துக்கு பாசஞ்சர் போக முடியாதுப்பா. பாசஞ்சர் போற இடத்துக்கு தான் வண்டி போகணும். திருவான்மையூர் போங்க. என்னம்மா சொந்த வண்டி நினைப்பா? எப்போ கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கி இந்த வண்டி ஸ்டாண்டுக்கு வந்துச்சோ அப்போ இது மக்கள் வண்டி தான்ப்பா. திருவான்மையூர் போங்க. வண்டி ஓட்டி இறங்குமா? இறங்கதான்ப்பா போறேன். பின்ன நான் வண்டியில உன்னோட குடுத்தனுமா நடத்த போறேன். திருவான்மையூர்ல இறங்குறேன். சீக்கிரமா வண்டி எடுக்க சொல்லடா. இது யார் வண்டி தெரியுமா? இன்ஸ்பெக்டரோட வண்டி. நீ என்ன பண்ணாலும் வண்டி கிளம்பாது. கிளம்பணும். நான் யார் தெரியுமா? டெபுட்டி கமிஷனர் டிராபிக் தீனதயா, அவருடைய பொண்ணு. திருவான்மையூர் போங்க. ஒரு பொம்பளை என்ன புருஷ பொண்ணாடி சண்டை பார்த்தாச்சா? அடுத்த ரோட்ல கொடாடியில ரெண்டு பொண்ணுங்க கட்டி போறன்ற ஜூடோ கராட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க போய் பாருங்க. வெரி குட். இந்த நாட்டை திருத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? எதுக்கு? ஒரு சின்ன சந்தேகம். என்ன? என்னண்ட டிராபிக் கமிஷனர் தீனதயாளம் பொண்ணுன்னு சொன்னீங்க. ஆமா. அந்த குடிகாரனாண்ட ஜட்ஜ் சதாசிவாயர் பொண்ணுன்னு சொன்னீங்க. ஆமா. எப்படி புரியலையே? ஏப்பா நீங்க ஆம்பளைங்க தான் ரெண்டு வீடு வச்சுக்கணுமா? நாங்க பொம்பளைங்க ரெண்டு வீடு வச்சுக்கூடாதா? எங்க அம்மாவோட பெரிய வீடு ஜட்ஜ் சதாசிவாயர், சின்ன வீடு டெபுட்டி கமிஷனர் டிராபிக் தீனதயாள். உனக்கே கன்ஃபியூஷன், வண்டி எடு. ஆண்டி கல்யாணத்தை நடத்த வரலமா? நிறுத்த வந்திருக்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? நீங்க யாரு? மைத்திலியோட ஃப்ரெண்ட். மைத்திலியா? எந்த மைத்திலி? உங்க பாட்டி. என்ன விளையாடுறீங்களா? நீங்க தான் விளையாடிட்டீங்க மைத்திலியோட. கொஞ்சம் தனியா பேசலாமா? நான் பேசிக்கிறேன் மைத்திலியோட, அப்புறமா பேசிக்கிறேன். எப்புறம்? இப்ப நான் தான் அவளோட பவர் ஆஃப் அட்டானி. கூட படிச்சவ வந்திருக்கேன், கூட படுத்தவன தட்டி கேட்க.
நீங்க கதவை தாப்பா போடுறதுல எனக்கு ஆட்சேபனே இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பரமானந்தத்தோட பொண்ணு. என் கூட மஃப்டியில 10 கான்ஸ்டபிள்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கதவை உடைக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டா தப்பு இல்லைங்கிற எண்ணம் மைத்திரி மனசுல இருந்ததுனாலதான் அவ அந்த தப்புக்கு சம்மதிச்சா. நான் தான் முதலாளுங்கிறது என்ன நிச்சயம். அந்த சந்தேகம் எனக்கு வந்ததுனாலதான் அவளை எனக்கு பிடிக்கல. அந்த சந்தேகம் மகாபலிபுரம் ஹோட்டல் ரூம்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வந்திருக்கணும் சார். உங்களை காதலிச்சவள நீங்க சுத்தமா இருக்க அனுமதிக்கல. உங்க வருங்கால மனைவிக்கு நீங்க சுத்தமானவரா இருக்க போறது இல்ல. எந்த ஒரு நியாயம் சார் இது? ஆம்பளைங்களை கூடையில சுமந்தது அந்த காலம், கூண்டுல நிக்க வைக்கிறது இந்த காலம். மைத்திலிக்கு கிடைக்காத வாழ்க்கை உங்களுக்கும் கிடைக்க கூடாது சார். அப்படின்னா கல்யாணத்தை நிறுத்த போறீங்க? நிறுத்தியாச்சுடா அயோக்கிய ராஸ்கல். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க நல்லா இருக்கணுமா? மஞ்சம்மா பிரசாதம் எடுத்துக்கோங்க. என்ன கொண்டு ராவ், திருப்பதியா பழனியா? பழனியில பஞ்சாமிர்தம், இது லட்டு திருப்பதம்மா. எனக்கும் தினம் தினம் திருப்பதி போய் லட்டு சாப்பிடணும்னு ஆசைதான். ஆனா அங்க உள்ள போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றதுக்குள்ள ஜரகண்டி ஜரகண்டின்னு வெளியே அமிச்சிருவாங்க. அது என்ன ஜரகண்டியோ, அந்த ஜரகண்டிக்கு பயந்தே நான் திருப்பதி போறது இல்ல. ஆமா எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களே, எனக்கு அப்படியே பேப்பரோட வச்சிருங்களேன். மஞ்சம்மா திருப்பதி சுவாமிவாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. இந்த லட்டு நீங்க தொடுப்போர் நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படும். அப்படி ஏற்படலன்னா கொண்டல் ராவங்கிற நான் பேர்ல மாத்திக்கிறேன். எப்படி சுண்டல் ராவ்னா? புதுமை பெண்ணா, வாழ்க்கையில் புயலை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கும் 27 வயது ஆண் மகனை திருமணம் செய்து கொண்டு அவனது வாழ்க்கையிலும் ஒரு வசந்தத்தை வீச செய்யும் தகுதி திறமை உங்களுக்கு இருக்கிறதா? ஜாதி மதம் இனம் மொழி படிப்பு என்ற வேண்டாத வேலிகளை போட்டு என்னை நானே ஊனப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. முதலில் வரும் அப்ளிகேஷனுக்கு முன் உரிமை தரப்படும். ஸ்வீட் கொடுத்திருக்கேன்ல, என்ன சந்தோஷமான சமாச்சாரம்னு கேட்க கூடாதா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ராணுவ ஆட்சி வர்றதுதான் சந்தோஷமான சமாச்சாரம். வந்துருச்சா? அப்பா என் கல்யாண விஷயமா தான் ஸ்வீட் கொடுத்தேன். இந்த வக்கு இல்லாத அப்பனை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியாமா? எனக்கு எங்க அப்பாவை தவிர வேற யாரையும் லவ் பண்ண தெரியாது. சாப்பிட்டுட்டு அழறது. அழுதுகிட்டே சாப்பிட்ட அப்செக்ஷன் இருக்கா? அப்பா தாலிக்கு கழுத்த நீட்டணும், புருஷனோட குடும்பம் நடத்தணும், புள்ள குட்டிகளை பெத்து போட்டோம், பொருளாதாரத்தோட போராடணும், கடைசியில பூவோட சுமங்கலியாவோ பூ இல்லாம அமங்கலியாவோ போய் சேர்ந்தோம் அப்படிங்கிற எரும மாட்டு வாழ்க்கை உங்க பொண்ணுக்கு பிடிக்காதுப்பா. இன்னைக்கு இந்தியாவில 199 பேர் அந்த எரும மாட்டு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் மைனர் நாராயணனோட பொண்ணு இல்லையே. பேப்பர்ல வந்து விளம்பரத்துக்கு பதில் போடுவோம், ஆள் வரட்டும், விசாரிப்போம், அப்புறமா முடிவெடுப்போம்.